Hello professionals and Christo Anand channel members, viewers and subscribers, anaivarukkum good day to you all. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஸ்காலர் அப்டேட் பண்ணுறதுனால என்னெல்லாம் பயன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கூகுள் ஸ்காலர்னாலே உங்கள் நிறைய பேருக்கு தெரியும், ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். இந்த கூகுள் ஸ்காலர் அப்டேட் பண்ணுறதுனால அவங்களுடைய ரிசர்ச் ப்ரொஃபைல் வந்து ரொம்பவே அப்டேட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கூகுள் ஸ்காலர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல், இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் இல்லாமல், யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் இல்லை மட்டும் இல்லாமல், ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் மத்தியிலையும், இல்லை வந்து இண்டஸ்ட்ரியில், இல்லை வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இண்டிவிஜுவல்ஸ் மத்தியிலையும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூகுள் ஸ்காலர் எந்த அளவுக்கு ஒரு ரீச் கொடுக்குது, ஏன் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது, நம்ம கூகுள் ஸ்காலர் ஒரு ப்ரொஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணி, ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸை எப்படி நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுடைய கூகுள் ஸ்காலர் சைட்டேஷன்ஸை வந்து எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த கூகுள் ஸ்காலர் சைட்டேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொசிஷன் இன் யுவர் காலேஜ், இல்லை இன் யுவர் யூனிவர்சிட்டி, இல்லை ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்களோ, இல்லை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ, அங்கே வந்து நல்ல ஒரு நேம் இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கூகுள் ஸ்காலர் அப்படிங்கிறது ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, ரிசர்ச்சர்ஸ்க்கு மட்டும் இல்லை, கம்பெனியில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இது அவசியம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல், கூகுள் ஸ்காலர் சைட்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதோ, அதே மாதிரி கூகுள் ஸ்காலர் அப்படிங்கிற ப்ரொஃபைல் மூலமாக எந்த அளவுக்கு உங்களுடைய ரிசர்ச் ப்ரொஃபைல் டெவலப் ஆகுதோ, ஜெனுவினாக டெவலப் ஆகுதோ, அதே மாதிரி நிறைய பேர் இந்த சைட் வேஸில், அந்த குறுக்கு வழியில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சைட்டேஷன்ஸை வந்து பேக்வேர்டாக ஒரு இன்டைரக்ட் வேல வந்து அவங்க கூட்ட நினைக்கும் போது, அந்த முகத்திரையும் ஈஸியாக கிளிக்கலாம் அப்படிங்கிற ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். எல்லாருமே உங்களுடைய கூகுள் ஸ்காலர் ப்ரொஃபைலை நல்லா அப்டேட் பண்ணி அடுத்த ஸ்டெப் ஆஃப் லைஃப்க்கு வந்து முன்னேறலாம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போவோம். இப்போ என்னோடய ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக நான் வச்சுருக்கேன், ஏன்னா உங்களுக்கு வந்து லார்ஜ் சைஸ் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் எப்படி பண்ணுறோம், உங்களுக்கு எப்படி வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய டிஸ்பிளே ஸ்க்ரீனை வந்து பெருசாக வச்சுருக்கேன், என்னுடைய ஸ்க்ரீனை குறைய வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூகுள் ஸ்காலர் அப்படின்னு சொல்லி போகும்போது, ஸ்காலர் டாட் கூகுள் டாட் இன் இதை நீங்கள் டைப் பண்ணிக்குவோங்க. டைப் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த வெப்சைட் கரெக்டாக உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சைடில், ரைட் சைட், அதாவது டாப் ரைட் சைடில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ண இன்ஃபர்மேஷன் வருது, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து கூகுள் ஸ்காலர் ப்ரொஃபைல் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து, என்ன மெயில் ஐடியிலேருந்து க்ரியேட் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடியில் வந்து லாகின் பண்ணிவிட்டு, அதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. புதுசாக வந்து க்ரியேட் பண்ணும்போது நேம் மென்ஷன் பண்ணணும், அப்போ உங்களுடைய அஃப்ளிகேஷன் மென்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதையும் நான் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னுடைய அக்கௌண்ட்டில், நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டில் ஸ்காலர் டாட் கூகுள் டாட் கோ டாட் இன் அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து வருது. இல்லைனா நம்ம வந்து கூகுள்லேயே வந்து கூகுள் ஸ்காலர்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ இதில் வந்து பார்க்கும்போது ரெக்கமெண்டட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை நீங்கள் சர்ச் பண்ணி, ஐ மீன் உங்கள் ஆர்டிகல்ஸை வந்து கோத்ரூ பண்ணி, இதில் ஏதாவது வந்து உங்கள் ரிசர்ச்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி போய்க்கோங்க. இந்த மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி போகும்போது ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து நேம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த நேம் வச்சு கொஞ்சம் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோடய நேம் வந்து கிறிஸ்டோ ஆனந்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சில பேர் வந்து டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க, டாக்டரேட் கிறிஸ்டோ ஆனந்த் அப்படின்னு சொல்லி போடலாம், இல்லை வந்து சி ஆனந்த் அப்படின்னு சொல்லி போடலாம், இல்லை வந்து சார் நேமும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஐ ஹம் பிஹெச்டி ஹோல்டர் பட் ஸ்டில் கிறிஸ்டோ ஆனந்த் அப்படிங்கிற நேம் வந்து எல்லா இடத்துலையும் த்ரூ அவுட். இப்போ நான் வந்து ஒரு ஆர்கிட் ஐடியில் இருக்கிறதுனாலும் சரி, ரிசர்ச் கேட்னாலும் சரி, இல்லை வந்து
ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் எதுலனாலும் நான் கிறிஸ்டோ ஸ்பேஸ் ஆனந்த் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால கூகுள் ஸ்காலர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது, ஓகே கிறிஸ்டோ ஆனந்த் அப்படிங்கிறது வந்து ஓகே இந்த பர்சன், இந்த பர்சனுக்கு உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல குரூப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா, இப்போ நான் சப்போஸ் வந்து நான் என்னோட நேம் வந்து கிறிஸ்டோ ஆனந்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு நான் என்னோட ஆர்டிகல்ஸில் வந்து டாக்டர் கிறிஸ்டோ ஆனந்த் இல்லை வந்து சி டாட் ஆனந்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தா கூகுள் ஸ்காலர் எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா லைக் த்ரீ டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸாக ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது. ஸோ ஒரு நேம் அப்படின்னா யூனிக்காக வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு அப்புறமா வந்து ஓட்டர் ஐடியில் ஒரு அட்ரஸ் கொடுக்குறது அது வந்து இட்ஸ் நாட் குட் அண்ட் இட்ஸ் நாட் இட்ஸ் இன்ஃபேக்ட் மீனிங்லெஸ் ஆல்சோ. ஓகே, அதே மாதிரி அதோட அஃபிலியேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் ஐ ஹாவ் மை ஓன் டொமைன் லைக் www.கிறிஸ்டோஆனந்த்.com. ஸோ எனக்கு வெப்சைட் இருக்கிறதுனால நான் வந்து அந்த மெயில் ஐடியை நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ லைக் ஐ ஹாவ் மை ஓன் மெயில் ஐடி, பர்சனல் மெயில் ஐடி, காண்டாக்ட் அட் த ரேட் ஆஃப் கிறிஸ்டோஆனந்த்.com. ஓகே, ஸோ அந்த இதில் வந்து நான் வந்து ஐ மீன் டொமைனில் வந்து ஒரு மெயில் ஐடி வச்சிருக்கிறதுனால ஸோ காண்டாக்ட் அட் த ரேட் ஆஃப் கிறிஸ்டோஆனந்த்.com வந்து வெரிஃபை பண்ணி சொல்லி சொல்கிறேன். ஸோ அது என்ன பண்ணுது, உங்களுக்கு டைரெக்டாக மெயில் வந்து அங்கே அனுப்புது, எங்கே காண்டாக்ட் அட் த ரேட் ஆஃப் கிறிஸ்டோஆனந்த்.com. ஸோ அங்கே போன உடனே அங்கே உங்களுக்கு ஆக்டிவேட் கொடுத்த உடனே இங்கே உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிடும். சரியா, ஸோ இதில் வந்து ஜிமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது, இதில் அகடமிக் மெயில் ஐடி தான் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் எனி காலேஜ், ஓகே ஸோ அட் த ரேட் ஆஃப் SEC.AC.IN அப்படி அந்த மாதிரி நீங்கள் வந்து மெயில் ஐடிஸ் நீங்கள் வந்து அகடமிக் மெயில் ஐடிஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மெயில் போகும், வெரிஃபை ஆகி உங்களுக்கு வந்து வந்துடும். சரியா, அதே மாதிரி பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ என்னோட ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணேன்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து போகிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். சரியா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற வெப்சைட், நீங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட், ஒர்க் பண்ணுற காலேஜோட வெப்சைட்டோ இல்லை உங்களுக்கு பர்சனலாக வெப்சைட் வச்சுருந்தீங்களோ அதில் வந்து மென்ஷன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை வந்து ரெண்டு ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒன்று வந்து மெடிக்கல் இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் கோஆப்ரேட்டிவ் நெட்ஒர்க்ஸ். சரியா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க இல்லை மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க, வத 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 வதன்னு வெரைட்டியாக வந்து அவங்களோட ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போட்டிருப்பாங்க. ஒன்றே ஒன்று ஞாபகத்துக்கோங்க, ஒரு பர்சன் வந்து டெக்னிக்கலாக ப்ரொஃபிஷியண்ட்டாக பார்க்கும்போது மேபி 3 or 4 வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, ஃபார் மீ ஐ எம் ப்ரொஃபிஷியன்ட் இன் மெடிக்கல் இமேஜ் ப்ராசஸிங் அண்ட் கோஆப்ரேட் நெட்ஒர்க்ஸ், அதனால தான் நான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதே மாதிரி ஃபியூ ஆஃப் தெம் ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் மென்ஷன். ஓகே, ஸோ இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் வித் த கேஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் நெட்ஒர்க். ஓகே, இப்படி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஓகே ஐ எம் த டாப் இன் திஸ் கோஆப்ரேட்டிவ் நெட்ஒர்க்ஸ் ஃபீல்டில் வந்து நான் ரிசர்ச் பண்ணுறதுல நான் டாப்பு, சைட்டேஷன்ஸில் வந்து நான் டாப்பு அப்படிங்கிறத வந்து நான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதனால உங்களுடைய ரிசர்ச் ஃபீல்டை வந்து இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 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 பூல் ஆஃப் ஒரு ரிசர்ச்சர்ஸில் வந்து நீங்கள் வந்து 10 சேர்த்தா 11 இருக்காமல் நீங்கள் ஒரு யூனிக் ஃபீல்டில் வந்து நீங்கள் டாப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நேம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, கண்டிப்பாக எல்லாருமே உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அதாவது டைட்டில் அப்படின்னு சொல்லி இருக்குது, வரிசையாக உங்களோட ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா, இப்போ அந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆர்டிகல்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ இந்த ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சிம்பிள் இருக்குது, இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்த உடனே நிறைய இருக்குது, ஆட் ஆர்டிகல் குரூப்ஸு, ஆட் ஆர்டிகல்ஸ், ஆட் ஆர்டிகல்ஸ் மேனுவலி, கான்ஃபிகர் ஆர்டிகல் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆட் ஆர்டிகல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணுறேன், ஆட் ஆர்டிகல் குரூப்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது குரூப்பாக அதாவது இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ரிசர்ச் ஆர்டிகல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றா மேனுவலாக நீங்கள் வந்து என்டர் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நீங்கள் புதுசாக கூகுள் ஸ்காலருக்குள்ளே வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய நேம் விதின் மேபி இந்த நேமும் நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லைனா வித் டபுள் கோட்ஸ்லையும் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம், யூனிக்காக வந்து டைப் பண்ணலாம். ஸோ அப்படி டபுள் கோட்ஸில் நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு சில சஜஷன்ஸ் வரும். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 95 ஆர்டிகல்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டிகல்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் 95 ஆர்டிகல்ஸ்னு சொல்லி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் ப்ரொஃபைல்னு காமிக்குது. ஸோ விச் மீன்ஸ் நான் எல்லாத்தையுமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன், இல்லைனா நான் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து மேனுவலாக நான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு, எல்லாமே வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு மெத்தட்.
இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதுலயும் வந்து டபுள் கோட்ஸ்லயும் உங்க நேம சர்ச் பண்ணலாம், இல்ல சிம்பிளாவே நீங்க வந்து நேம சர்ச் பண்ணலாம், கிறிஸ்டோ ஸ்பேஸ் ஆனந்த் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி உங்களுடைய ஆர்டிகல்ஸ் வரிசையா உங்களுக்கு இருக்கும். ஓகே, இன் ப்ரொஃபைல் இருக்கிற மாதிரி பாருங்க, இல்ல அப்படின்னா உங்களுடைய ஆர்டிகல்ஸ் மட்டுமே ஆட் பண்ணுங்க, சரியா? இல்லைனா வந்து ஆட் ஆர்டிகல்ஸ் மேனுவலி. இப்போ இந்த ஆட் ஆர்டிகல் குரூப்ஸ், ஆட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஆர்டிகல் இல்லாத ஒரு ஆர்டிகலை வந்து ஆட் பண்ணி வைப்பாங்க. அது வந்து தெரியாம இந்த தப்பு பண்ணலாம், தெரிஞ்சு கூட இந்த தப்பு பண்ணலாம். தெரியாம அப்படின்னா அவங்களுக்கு இதை பத்தி அவேர்னஸ் இருக்காது. லைக் இப்போ கிறிஸ்டோ ஆனந்த்னு இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கிறிஸ்டோ ஆனந்த் ANANDD அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல வந்து ஒரு ஆர்டிகல் இருக்குன்னா, அது எனக்கு தெரியாமலே நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், அது ஒரு விதம். சில பேர் அப்படின்னா அவங்களுடைய கூகுள் ஸ்காலர்ல சைட்டேஷன்ஸ் வந்து நிறைய காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஆர்டிகல், அவங்க நேமுக்கு சிம்லரான ஒரு நேமை வந்து எடுத்து அவங்க வந்து ஆர்டிகல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதை வந்து ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அதாவது ஒரு ஹை எண்ட் ரிசர்ச்சராக இருந்தா ஈஸியாவே அவங்களுடைய ஆர்டிக்கலுக்கு உண்மையான சைட்டேஷன் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க, சரியா? ஸோ ஆட் ஆர்டிகல் மேனுவலி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுதான் மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேர்னல் இருக்கு, கான்ஃபரன்ஸ் இருக்கு, சாப்டர் புக் சாப்டர் இருக்கு, புக் இருக்கு, தீசிஸ், டிசர்டேஷன், ஓகே, பேட்டன்ட் இருக்கு, கோர்ட் கேஸ், இப்போ வந்து லா ஸ்டூடெண்ட்டாக இருந்தா அவங்க வந்து கோர்ட் கேஸ் இது பண்ணலாம், இல்லைனா வந்து அதர் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம என்டர் பண்ணலாம். நாமளாக வந்து எல்லாருமே ஜேர்னல் தான் நம்ம என்டர் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணலாம். ஆத்தர்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணும்போது இதை வந்து நீங்கள் மனசில் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆத்தர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ கிறிஸ்டோ ஆனந்த் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆனந்த் கமா கிறிஸ்டோ செமிகோலன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும், சரியா? அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் வழக்கமாக வந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, இப்போ மூணு ஆதர் இருக்காங்க, கிறிஸ்டோ ஆனந்த், அப்புறமா எக்ஸ் கமா எக்ஸ் கமா ஒய் அப்படி எக்ஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம வந்து கிறிஸ்டோ ஆனந்த் ஸ்பேஸ் கமா சுரேஷ்குமார் கமா திலீப்குமார் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டு ஈஸியாக நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் எப்படி என்டர் பண்ணோம்னா, ஆனந்த் கமா கிறிஸ்டோ செமிகோலன், அதே மாதிரி குமார் கமா திலீப் செமிகோலன் அப்படின்னு சொல்லி. இப்போ சப்போஸ் ஒரே ஒரு நேம் தான் இருக்கு, சுரேஷ் அப்படின்னு மட்டும் தான் இருக்குன்னா சுரேஷ்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு செமிகோலன் போட்டுட்டு அப்புறமா அதை ரிமைனிங் ஆதர்ஸ் என்டர் பண்ணும். ஒவ்வொன்றும் ஞாபகிச்சுக்கோங்க, அதை என்டர் பண்ணோன்னு ஒரு செமிகோலன் போடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக ரெஃபரன்ஸ் ஆகும். அடுத்து வந்து பப்ளிகேஷன் டேட்டு. இந்த பப்ளிகேஷன் டேட் வந்து எய்தர் வந்து இயராகவும் மென்ஷன் பண்ணலாம், இல்லை மந்த் அண்ட் இயர் காம்பினேஷனும் கொடுக்கலாம், இல்லை எக்ஸாக்ட் டேட்டு, எக்ஸாக்ட் மந்த்து, எக்ஸாக்ட் இயர். ஸோ இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் கொடுக்கணும், இயரு, இல்லைனா வந்து லைக் இப்போ நம்ம ஜூலை 2021ல இருக்கோம் அப்படின்னா 2021/07, இல்லைனா வந்து 2021/07/12, இப்படி தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும், சரியா? அப்புறம் வந்து ஜேர்னல், ஜேர்னல் வந்துங்கிற வந்து ஜேர்னல் நேமை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், வால்யூம் நம்பர் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், இஷ்யூ நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், பேஜஸ் அதாவது பேஜஸ் வந்து லைக் 64-70 அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள், பப்ளிஷரும் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தால் ஈஸியராக ரெஃபரன்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஆதர்ஸில் வந்து நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபைல் நேம் வந்து கிறிஸ்டோ ஆனந்தை வச்சுக்கிட்டு உள்ளே வந்து நான் வந்து ஆனந்த் கமா கிறிஸ்டோ கமார் டாட்டு டிஆர் டாட்டு அப்படின்னு சொல்லி செமிகாலர் போட்டால் வச்சுக்கோங்களேன். ஓகே, மேபி தர் இஸ் அ சான்ஸ் அது உங்களுக்கு வந்து மிஸ் ஐடென்டிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, சரிங்களா? ரைட், அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து என்டர் பண்ணலாம், இதே மாதிரி சாப்டர் அப்படிங்கறத என்டர் பண்ணலாம், புக் என்டர் பண்ணலாம், ஓகே, தீசிஸ் என்டர் பண்ணலாம், வித் கேஸ் ஆஃப் பேட்டன்ட், அது என்ன பேட்டன்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும், இதே ஃபார்மேட் தான். ஓகே, பேட்டன் நம்பர் அப்படிங்கிறது இருக்கு, ஒன்னு ஞாபகம், பேட்டன் நம்பர் அப்படிங்கறது வந்து யூனிவர்சலி கிராண்டட் நம்பர். நிறைய பேர் வந்து பேட்டண்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்பரை வந்து எதையோ ஒரு நம்பர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க மென்ஷன் பண்ணலாம் அதை பத்தி ஒன்றும் இல்லை, பட் இங்க பேட்டன் நம்பர் அப்படிங்கிற வந்து யூனிவர்சலி கிராண்டட் பேட்டன்ட் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கு. தனியா ஒரு காலம் இருக்கு அப்ளிகேஷன் நம்பர் சொல்லி, அதுல அப்ளிகேஷன் நம்பர்ல வந்து நீங்க பப்ளிஷ்டான டாக்குமெண்ட்ஸ்ல உள்ளவங்க வந்து இதுல வந்து நீங்க வந்து என்டர் பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது தான். கோர்ட் கேஸ் அப்படிங்கிற வந்து லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து அவங்களோட ரிப்போர்ட்டு, அவங்களோட டாக்கெட் ஐடி,
அவங்களோட டிசைடட் டேட்டா அந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இது எல்லாமே என்டர் பண்ணலாம். இல்லை இதில் எதுவுமே இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மேக்சின் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் ப்ரொஃபஷன் இருக்குது கூகுள் ஸ்காலரில். ஒன்லி திங், இதை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் நோண்டினா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ அந்த ஆட் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ இதில் வந்து வியூ ட்ராஷ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இதில் ரெண்டு காலம் இருக்குது, அதாவது சைட்டட் பை இயர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து சைட்டட் பை ஃபீல்டில் இருக்குது, இல்லை நமக்கு வந்து இயர் ஃபீல்டில் செட் பண்ணணும்னாலும் செட் பண்ணலாம். இப்போ சைட்டட் பை ஃபீல்டில் பார்க்கும்போது டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் இயர்ஸில் வந்து அது ஐ மீன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சைட்டேஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்ட்ரைக் த்ரூ ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸை வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு, இந்த ஆர்டிகல்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல. ஸோ அது எல்லாமே டேஷ் அப்படின்னு சொல்லி பொன்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அந்த டேஷ் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, இன்னொன்று 29 அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 21 அப்படிங்கிறது இருக்கு, இங்கே இருக்குது. 21 அங்கே கட் பண்ணியிருக்கு. ஓகே, இங்கேயும் கட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்டார் அப்படிங்கிற வந்து இப்போ கரண்ட்டாக வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணுறது வந்து உங்களுடைய சாமர்த்தியம். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் வந்து ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லை வந்து சில பேர் ஓகே கான்ஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸும் மென்ஷன் பண்ணுவாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆர்டிகல் மட்டும் இல்லை, ஜேர்னல் ஆர்டிகல் மட்டும் இல்லை, புக்ஸு, புக் சாப்டர்ஸு, தீசிஸு, டிசர்டேஷன்ஸ், ஓகே, ரிப்போர்ட்ஸு, இல்லை வந்து பேட்டர்ன்ஸு, இல்லைனா வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், மேக்சின் ஆர்டிகல்ஸ், இப்படி பல ஸ்பியர்ஸ் ஆஃப் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நீங்கள் இது எல்லாமே நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இயர். இயரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் இயரில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும், லைக் 2021, 2020, 2019. ஸோ இப்படி இந்த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் இயர்ஸில் வந்து உங்களோட பப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணலாம். சரி, இப்போ ரைட் சைடில் பார்க்கும்போது சைட்டட் பை அப்படின்னு சொல்லி இருக்கு, சைட்டேஷன்ஸ் இருக்கு, ஹெச் இண்டெக்ஸ் இருக்கு, ஐடென் இண்டெக்ஸ் இருக்கு. நான் ஒர்க் பண்ண அப்ராட் யூனிவர்சிட்டியில் வந்து இதை வந்து ஒரு டீட்டெயிலாக கேட்டாங்க, உங்களுக்கு வந்து எத்தனை கூகுள் ஸ்காலர் சைட்டேஷன்ஸ் இருக்குது, ஹெச் இண்டெக்ஸ் எவ்வளவு, ஐடென் இண்டெக்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ சர்ப்ரைசிங்லி ஐ வாஸ் த செகண்ட் இன் த ஹோல் யூனிவர்சிட்டி டு ஹாவ் யூனோ ஜெனுவின் சைட்டேஷன்ஸ் அண்ட் ஹெச் இண்டெக்ஸ் அண்ட் ஐடென் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே நான் சொன்னேன். ஸோ சைட்டேஷன்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். நான் சொல்கிறத வந்து ஜெனுவின் சைட்டேஷன்ஸ் மட்டுமே. சில பேர் குறுக்கு வழியில் சைட்டேஷன்ஸை வந்து கூட்டுறதுக்காக பல வேலைகளை பார்ப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ சைட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது இப்போ சில பேர் இப்போ ஒரு ஆர்டிக்கல்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க சைட்டேஷன்ஸை கூட்டுறதுக்காக வேண்டி ரெஃபரன்சஸில் வந்து 10 ஆர்டிக்கல் அவங்களுடைய பேப்பரை அவங்களுடைய ரெஃபரன்ஸை வந்து இல்லை 15 பேப்பரை வந்து எடுத்து போட்டு ரெஃபரன்சஸாக வந்து வேற யாரோ ஒரு பேப்பரில் வந்து போட்டு வைப்பாங்க. ஸோ அது வந்து இட் பிகம்ஸ் மீனிங்லெஸ். ஓகே, ஸோ ஓகே ஜெனுவனாக யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ஓகே வெல் அண்ட் குட், பட் அட் த சேம் டைம் ஓகே 1 or 2 அப்படிங்கிறது கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு 10, 15 அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மற்றவங்களோட பேப்பரில் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இட் பிகம்ஸ் மீனிங்லெஸ் அண்ட் இட்ஸ் நாட் இந்த ஒரு டெக்னிக்கலாக ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் அப்படிங்கிறது வந்து இருக்காது. நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை ப்ளீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சா. ஸோ சைட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது 450 சைட்டேஷன்ஸ். ஓகே, ஸோ மேக்ஸிமம் என்னுடைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸே வந்து இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஹெச் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோடைய மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஹெச் சச் தட் ஹெச் பப்ளிகேஷன்ஸ் ஹவ் அட்லீஸ்ட் ஹெச் சைட்டேஷன்ஸ். அதாவது அட்லீஸ்ட் 10 பப்ளிகேஷன்ஸ் ஹவ் 10 சைட்டேஷன்ஸ். நான் இங்கே பார்க்கும்போது அட்லீஸ்ட் 13 பப்ளிகேஷன்ஸ் ஹவ் 13 சைட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து மீனிங்கு. அப்புறம் ஐடென் இண்டெக்ஸ் அப்படிங்கிற வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் வித் அட்லீஸ்ட் 10 சைட்டேஷன்ஸ். ஸோ என்னுடைய 19 பப்ளிகேஷன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 10 சைட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சைடில் இந்த நெக்ஸ்ட் காலமில் இருக்கிறது வந்து 5 இயர்ஸ் டேட்டா, கடைசி 5 இயர்ஸ் டேட்டா மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்கும்போது கோ ஆத்தர்ஸ் அப்படின்னு இருக்குது. சில பேர் வந்து ரெகுலர் கொலாபரேட்டர்ஸ் மாதிரி ஒரு 1 or 2 பேர் கூட தான் கொலாபரேட் பண்ணுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வேர்சிட்டியில நிறைய பேர் கூட கொலாபரேட் பண்ணுவேன். ஓகே, பிகாஸ்
மெடிக்கல் இமேஜ் ப்ராசஸிங் எங்கெல்லாம் என்னால் அப்ளை பண்ண முடியுமோ, எம்பெடட் சிஸ்டம் எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ, இமேஜ் ப்ராசஸிங் கம் எம்பெடட் சிஸ்டம் எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ, நெட்ஒர்க்ஸ் எங்கெல்லாம் என்னால் அப்ளை பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நான் கொலாபரேட் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் அ ரீசன் ஐ ஹவ் நோ குட் நம்பர் ஆஃப் கோ ஆத்தர்ஸ் இன் மை ஃபீல்ட். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், நிறைய இதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், ஒரு வரிசையாக நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து ஆர்டிகல்ஸ் வரிசையாக நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஆட் ஆக ஆட் ஆக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ண உடனே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் குமார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து சர்ச் பண்ண உடனே எந்த சுரேஷ்குமார் உங்களுக்கு தெரியுமோ, எந்த ஒரு சுரேஷ்குமார் நீங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் வந்து ப்ளஸ் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் நினச்சா ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆதர்ஸ் கோ ஆதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இப்போ இப்போ லதா பிரியங்கா நரேந்திரா நிறைய ஆதர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, இவங்களை நான் நினச்சா நான் வந்து மைனஸ் கொடுத்து நான் ரிமூவ் பண்ணலாம். ஓகே, அது என்னால் முடியும். ஓகே, ரியல் கொலாபரேட்டர்ஸை வந்து நீங்கள் எப்போவுமே ஆட் பண்ணி வைக்கிறது நல்லது. ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய கோ ஆதர்ஸ் வந்து கொஞ்சம் கோ ஆதர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, பிகாஸ் இட் இஸ் லிமிட்டெட். பட் இந்த எடிட் செக்ஷன் கொடுத்த உடனே நிறைய ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ தட்ஸ் அ திங் யூ ஷுட் ஹாவ் அ நோட் ஆஃப் இட். ஓகே, ரைட். அதுக்கு பிறகு பார்க்கும்போது இந்த கிராஃப் மெட்ரிக்ஸ் உங்களுக்கு காமிக்குது, உங்களுக்கு ஒவ்வொரு இயர்ஸ் 2016லேருந்து 2021 வரைக்கும் சைட்டேஷன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து காமிக்குது, சரிங்களா? ரைட். ஸோ ஐ வுட் ரேதர் சஜஸ்ட் உங்களுடைய ஆர்டிகிள்ஸ் அதாவது ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய ஸ்பியர்ஸில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன், ஜேர்னல் ஆர்டிகல்ஸ், கான்ஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸ் மட்டும் கிடையாது, டிசர்டேஷன்ஸ், தீசிஸ், புக்ஸ், புக் சாப்டர்ஸ், நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், மேகசின் ஆர்டிகல்ஸ், பேட்டர்ன்ஸ், நேஷனல் பேட்டர்ன்ஸ், இன்டர்நேஷனல் பேட்டர்ன்ஸ், எதுனாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது ஓகே, திஸ் ரிசர்ச் பர்சன் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் அ திங், நிறைய பேர் உங்களுக்கு கொலாபரேட் ஆக சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் லைக் ஐ ஹவ் ஒன் பர்சன் ஃப்ரம் even US, from Canada, even from Saudi Gulf, even from Africa, even who are regular collaborators, even Egypt la irukku, China la kuda irukku. So regular collaborators neenga vandha form aga ungalaudaya research publications udaya popularity ungalukku vandha koodu, seriya? Right. So idhula vandha the menu appdin solli paakumbod my profile appdin solli irukku, my library la irukku, metrics irukku, alert irukku, settings irukku. Okay, so ipo மை லைப்ரரி அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கும்போது வரிசை என்னோட ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதில் வந்து கிறிஸ்டோ ஆனந்த் சொல்லி நான் சர்ச் பண்ணா என்னோட ஆர்டிகல்ஸ் மட்டுமே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டோ ஸ்பேஸ் ஆனந்த் உங்களுடைய நேமை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா பாருங்க, வெரிஃபைடு ப்ரொஃபைல் கிறிஸ்டோ.com உங்களுக்கு வந்து காமிக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஓகே, உங்களுடைய கரண்ட் ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி சைட்டட் பை மீ அப்படிங்கிற இதுலையும் போய் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஓகே, என்னெல்லாம் நீங்கள் வந்து சைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்கலாம், சரியா? அடுத்து பார்க்கும்போது லைக் அலர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அலர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய அலர்ட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுடைய ஃபீல்ட் வந்து மெடிக்கல் இமேஜ் ப்ராசஸிங், இல்லை வந்து உங்களுடைய ஃபீல்ட் வந்து ஐஓடி, இல்லை வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னா, இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அலர்ட் வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, ஸோ அலர்ட்டை நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்தால் எனக்கு அலர்ட் கொடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூகுள் ஸ்காலரில் இருந்து உங்களுடைய அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து வரும். ஓகே, ஸோ தட்ஸ் அ கீ ஃபீச்சர் ஆஃப் திஸ் அலர்ட். ஓகே, மெட்ரிக்ஸும் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, ரைட் ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கூகுள் ஸ்காலர். கூகுள் ஸ்காலர் வந்து மறுபடியும் சொன்னேன், ரிசர்ச்சர்ஸ் மட்டும் இல்லை, ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் இல்லை, கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய, ஈவன் ஸ்கூல் டீச்சருக்கு கூட இந்த கூகுள் ஸ்காலர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இந்த சர்ச் ப்ரொஃபைல்ஸில் போய் நீங்கள் வந்து என்ன ப்ரொஃபைல் நீங்கள் சர்ச் பண்ணால் சர்ச் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய ப்ரொஃபைல் ஒர்க் எப்படியெல்லாம் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம்
ஒரு பிரைமரி டீச்சர் அதாவது ஹார்ட்லி கிளாஸ் 4 இல்ல கிளாஸ் 5 எடுக்கக்கூடிய ஒரு பிரைமரி டீச்சர் அவங்க கூகுள் ஸ்காலர் ப்ரொஃபைல்ல வரிசையா அவங்களுடைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க, நம்ம ஊர்ல சாதாரணமாக ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து என்ன டீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. பட் வெளியில உள்ள கண்ட்ரீஸ்ல உள்ளவங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இது போக உங்க காலேஜ்லயே, அதாவது நீங்க வந்து ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், உங்க காலேஜ்லயே ஒர்க் பண்ற இல்லை வந்து படிக்கக்கூடிய ஒரு யூஜி ஸ்டூடெண்ட்டு, ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டு, அவங்களே வந்து ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸை வந்து கூகுள் ஸ்காலரில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கூகுள் ஸ்காலரில் சாதாரணமாக நேமை சர்ச் பண்ணாலே அவங்களுடைய ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் வந்து நிற்கிது. அவங்களுடைய சைட்டேஷன்ஸ் எவ்வளவு, அவங்க யார் கூடலாம் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நிற்கிது. ஸோ நம்மளை விட நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, நமக்கு கீழே வேலை பார்க்குற நிறைய ஸ்டாஃப் மெம்பர்ஸே ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் அதிகமாக அப்டேட் பண்ணி டெவலப் பண்ணும்போது நம்ம ஏன் டெவலப் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் அப்டேட் பண்ணக்கூடாது? நம்மக்கிட்ட எல்லா பொட்டன்ஷியலுமே இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்டேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன் எடுத்துகிட்டு போவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பல யூஸ்ஃபுல்லான ப்ரொஃபைல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எவ்வளோ தூரம் அதோடைய இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.